பேசக்கூடிய டாபிக் வந்து ரிலேஷன்ஷிப், உறவுகள். இந்த உறவுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உறவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. ஆதாம படைத்த கடவுள் வந்து இவர் தனியா இருக்க முடியாதுன்னு ஏவால படைச்சிருக்காரு. எதுக்குன்னா கடவுளுக்கே நல்லா தெரியும், ரெண்டு பேர் வேணும், உறவு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த உறவுகள் அப்படிங்கும் போது நம்ம வந்து இன்னர் சர்க்கிள் இருக்கு. நாம நம்மளுடைய மனைவி அல்லது கணவன், குழந்தைங்க, நம்மளோட அப்பா அம்மா, மனைவியோட அப்பா அம்மா, நம்மளோட கூட பிறந்தவங்க, மனைவியோட கூட பிறந்தவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் இன்னர் சர்க்கிள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட், இவங்கெல்லாம் இன்னர் சர்க்கிள். அவுட்டர் சர்க்கிளில் வந்து நம்ம அடுத்த மிடில் சர்க்கிளில் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஸு, நம்ம கம்பெனியில் நம்ம பழகிறவங்க, நம்மளோட கூட இருக்கவங்க, நம்மளோட எம்ப்ளாயர், நம்மளோட எம்ப்ளாயி, இவங்கெல்லாம் வந்து இன்னர் சர்க்கிள். அவுட்டர் சர்க்கிளில் வந்து எப்பயாவது ஒரு முறை நம்ம பழகக்கூடிய நண்பர்கள், பழகக்கூடிய பப்ளிக், இவங்கெல்லாம் அவுட்டர் சர்க்கிள். இப்போ நம்ம வந்து இன்னர் சர்க்கிள் அண்ட் மிடில் சர்க்கிளை எவ்வாறு ப்ரிசர்வ் பண்ணுறது, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிசர்வ் பண்ணணும். அது எவ்வாறு ப்ரிசர்வ் பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னாக்கா, 9 விதமான ப்ராப்ளம் வருது. நான் விஷுவலைஸ் பண்ணது அந்த 9 விதமான ப்ராப்ளத்துக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். சில சமயம் வந்து சில பேர் வந்து அதனோட முரண்படலாம். அது உங்களுடைய உரிமை. சொல்லுவது என்னுடைய கடமை, என்னோட உரிமை ஆல்சோ. ஸோ முதல் விஷயம் வந்து லேக் ஆஃப் கமிட்மெண்ட். இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகும்போது முழு மனதுடன் நம்ம போகிறது கிடையாது. நான் பாதி செய்யணும், நீ பாதி செய்யணும்னு என்றைக்கு நம்ம டிசைட் பண்ணுறோமோ அன்றைய தினமே அது வந்து ஃபெயிலியர். நான் பாதி தான் செய்வேன், மித்தவங்க பாதி செய்கிறாங்களாம் நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மித்தவங்க என்ன செய்கிறாங்கிறது வந்து ஒரு மேட்டரே இல்லை. இஃப் யூ வாண்ட் டு ப்ரிசர்வ் அ குட் ரிலேஷன்ஷிப், யூ ஹேவ் டு டூ யுவர் பெஸ்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபேக்ட் அதாவது அதர் பார்ட்டி டஸ் இட் ஆர் நாட். அவங்க பண்ணாங்களோ இல்லையோ அதை பற்றி இல்லை, உங்களுடைய முழு ஒத்துழைப்பு, உங்களுடைய முழு கமிட்மெண்ட் அதில் இருக்கணும். ரெண்டாவது வந்து வி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் அதர்ஸ். நான் இவரை மாற்றணும், என் பொண்டாட்டியை மாற்றணும், என் கணவனை மாற்றணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களும் வந்து என்ன மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டுமே வாழ்நாள் உள்ள நம்ம ட்ரை பண்ணால் கூட முடியாது. ஏன்னா ஒருத்தனுடைய பர்சனாலிட்டி எப்படி வருதுனாக்கா, அவனுடைய குவாலிஃபிகேஷன், அவனுடைய வளர்ப்பு முறை, அவனுடைய குடும்ப சூழ்நிலை, அவன் யார்கிட்ட பேசுறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒருத்தரோட பர்சனாலிட்டி. அது ஜஸ்ட் லைக் தட் நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுறது? எனக்கு என் பொண்டாட்டிக்கு வித்தியாசம் இருக்கும், சில விஷயத்தில் நாங்கள் வேறுபடுறோம், பல விஷயத்தில் ஒத்து போகிறோம், சில விஷயத்தில் வேறுபடுறோம். அந்த வேறுபடுற விஷயத்தை வந்து நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் அக்யூசிங் அதர்ஸ் டு சேஞ்ச், லெட் அஸ் அக்செப்ட் அவர் டிஃப்ரென்ஸு, லெட் அஸ் என்ஜாய் அவர் டிஃப்ரென்ஸ். இந்த எங்கள்கிட்ட இருக்க வேற்றுமை இருக்குங்கிறத வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா வரும். மூணாவது வந்து பொறாமை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பொறாமை இருக்கக்கூடாது. எங்கள் அண்ணா பையனுக்கு வேலை கிடைச்சி, எனக்கு வேலை கிடைக்கல. என் தங்கச்சி பொண்ணு வந்து என் பொண்ணை விட 2 கம்மி, அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாகிட்டு எனக்கு ஆகலை. இந்த மாதிரி பொறாமை வரக்கூடாது. நமக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகலாம். அவர் வீடு கட்டிக்கிட்டா நம்ம வீடு கட்ட, அவர் ப்ரொமோஷன் வந்துச்சு நமக்கு ப்ரொமோஷன் வரல, வி கேன் கெட் இன்ஸ்பயர்டு. பட் பொறாமை இருக்கக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில். நாலாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து செல்ஃப் பிட்டி, சுய பச்சாதாபம். எங்கள் வீட்டில் நான் தான் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கேன், கணவருக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் வீட்டில் நான் என்னோட வேலை செய்யறவங்க யாருமே வந்து செக் பண்றது இல்ல, என்னோட வேலை செய்யறவங்க யாருமே என்ன வந்து கரெக்டா பேசுறது இல்ல, அவங்க வந்து கரெக்டா அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். அது வந்து ரொம்ப தவறு. நம்ம வந்து நம்மள்ட்ட வந்து மித்தவங்க வந்து பேசுறது இல்ல, மித்தவங்க வந்து சரியா வேலை செய்யறது இல்ல அப்படிங்கிறது உண்மையா கூட இருக்கலாம். உங்கள்ட்ட வந்து சரியா பேசாம இருக்கலாம், அவங்களோட வந்து சரியா ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கலாம், இதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். பட் அதையே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னாக்க, உங்களை அதை பார்த்துட்டு இருக்கவங்க உங்க முன்னாடி வந்து கேட்குற மாதிரி கேட்பாங்க, பின்னாடி பேசியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒருத்தரை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி மாற்றலாம். ஸோ இந்த சுய பச்சாதாபம், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சுய பச்சாதாபத்தை விடுங்க. ஐந்தாவது விஷயம் வந்து நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்மளால் முடியாததை எதிர்பார்க்கறது. ஒரு ரிலேஷன்ஷிப் எது பண்ண முடியாதோ அதை எதிர்பார்க்கறது, அது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்காது. அடுத்து ஆறாவது வந்து
இன்கம்பேட்டிபிலிட்டி இந்த இந்த நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் சார். நானும் எனக்கு எங்க அண்ணனுக்கு ஒத்து போகாது, எனக்கு என் தம்பிக்கு ஒத்து போகாது, எனக்கு என் மனைவிக்கு ஒத்து போகாது, எனக்கு என் பாசுக்கு ஒத்து போகாது. கண்டிப்பாக இந்த இணக்கமான சூழ்நிலை கிடையாது சார் எங்களுக்கு. நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களால் ஒத்து போக முடியல அப்படின்னாக்கா, அது ஏன் ஒத்து போகலைனாக்கா ரெண்டு டெஸ்ட் இருக்கு. நீங்கள் எப்போ வந்து கடைசியாக வந்து நீங்கள் எல்லாம் ஒரு வீட்டில் எல்லாரும் உட்காந்து ஒரு வடிவேல் ஜோக்கோ ஏதோ ஒன்று ஒன்றா உட்காந்து பார்த்து மனம் குளிர சிரிச்சிங்க, அப்படி சிரிச்சிருந்தீங்கன்னா உங்கள்ட்ட வந்து இணக்கமான சூழ்நிலை இருக்குன்னு அர்த்தம். கம்பெனியில் எடுத்தீங்கன்னா எப்போ நீங்கள் எல்லாரையும் வெளியில் கூப்பிட்டு போயிட்டு கம்பெனி அவுட் சைட் கம்பெனி வெளியில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு காமன் பிளேஸில் ஏதோ ஒரு இது ஒரு இடத்துல இருந்து எல்லோரும் சந்தோஷமாக ஒரு டீ குடிக்கிறதோ ஏதோ சந்தோஷமாக ஒரு டின்னர் சாப்பிட்றதோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இணக்கமான சூழ்நிலை இருக்கும். அதை பண்ணலைனாக்கா இணக்கமான சூழ்நிலை இல்லைன்னு அர்த்தம். அடுத்து ஒரு காமன் டாபிக் வந்து நமக்கு சம்மந்தமில்லாத டாபிக் வந்து ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட், ஆதரவாகவும் எதிராகவும் பேசுறத வந்து நம்ம பொறுத்துக்கொள்ள முடியுதா? அப்படி பொறுத்துக்கொள்ள முடிஞ்சுன்னா இணக்கமான சூழ்நிலை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது இல்லைன்னா உடனே செட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஏழாவது விஷயம் வந்து இன்டர் டிபெண்டன்ஸ். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் சம்பாதிப்பார், மனைவி வீட்டில் இருப்பாங்க, மனைவி வந்து சமைப்பாங்க, கணவன் வந்து சாப்பிடுவார். ஸோ இது மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, கணவன் நான் கணவனை சார்ந்து தான் இருக்கேன், என் ஹஸ்பண்டு தான் எல்லாம் பண்ணுறாரு, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, என் மனைவி தான் வீட்டை பார்த்துக்கிறாரு அப்படிம்பாங்க. ஸோ வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் சார்ந்து இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் சமுதாயம் வளர வளர அது இது வந்து மாறிடுச்சு. நான் மட்டும்தான் படிக்க, அவங்க மட்டும்தான் படிக்கணுமா, நானும் படிப்பேன் படிக்கலாம், ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போகணுமா, பெண்களும் வேலைக்கு போகணும், உண்மைதான் போகலாம். அப்புறம் பெண்கள் மட்டும்தான் சமைக்கணுமா, ஆண்களும் சமைக்கணும், உண்மைதான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா இன்டர் டிபெண்டன்ஸ், நம்ம ஒருத்தரை சார்ந்து இருப்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடுச்சு. இவர் இல்லாமலும் என்னால் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ லிவிங் டுகெதர் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஒருத்தர் இல்லாமல் கூட நம்ம வாழலாம், கணவன்கிறவர் இல்லாமல் கூட ஒரு பெண்ணால் வாழ முடியும், மனைவிங்கிறது இல்லாமல் கூட ஒரு ஆணால் வாழ முடியுங்கிற அளவுக்கு இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த சார்ந்து இருக்கிற நிலை இல்லாததுனால இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தையாவது நம்ம மனைவியோடையோ நம்ம கணவனோடையோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடையோ ஒரு சார்ந்து இருக்க ட்ரை பண்ணணும். அப்படி இருக்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு தான் நிறையா தெரியும், அவங்கள சார்ந்து இருக்க நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அடுத்த விஷயம் வந்து வில்ஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல் சரண்டர். சின்ன வயசில் நம்ம வந்து கேரம் போர்டு இருக்கோம், பொண்ணோட ஆடி இருக்கோம், பொண்ணோட கேரம் போர்டு ஆடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பர்பஸாக தோப்போம். தோத்தோன்னே அந்த பொண்ணு வந்து ஆகா நான் அப்பா ஜெயிச்சிட்டேன் அப்பா ஜெயிச்சிட்டேன்னு கை தட்டுவோம். ஸோ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா பொண்ணு ஜெயிக்கிறதுல சந்தோஷப்படுறோம். ஆனால் அதோட பெரிய சந்தோஷம் என்னன்னாக்க, நமக்கு பிடித்தமான ரிலேஷன்ஷிப்பில் நம்ம தோக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் சில சமயம் தோற்பது தான் நமக்கு நிரந்தர வெற்றியை கொடுக்கும். ஸோ நம்ம தோல்வி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில இடத்துல தோக்கணும். மனைவிட்ட தோக்கலாம், கணவன்கிட்ட தோக்கலாம், அண்ணன் தம்பிகிட்ட தோக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தோக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோமான்னு பார்க்கணும். நான் எல்லாரையும் ஜெயிப்பேன் சார் அப்படின்னா ஜெயிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா ஜெயிச்சிங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ நம்ம வந்து சந்தோஷமாக தோற்போம், அது வந்து என்னுடைய எட்டாவது விஷயம். ஒன்பதாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எது நீங்கள் கரெக்டாக பண்ணீங்களோ இல்லையோ, யூ ஷுட் பி அ கிவர். நீங்கள் வந்து ஒரு கொடுப்பவராக இருந்தீங்கன்னா ஆல்வேஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அன்பை கொடுக்கலாம், ஆதரவு கொடுக்கலாம், நம்ம டைமை கொடுக்கலாம், நம்ம கரிசரணையை கொடுக்கலாம், நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் ரிலேஷன்ஷிப்புக்கு. எவ்வளோக்குள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது கொடுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பும் கூட சந்தோஷமாக பார்க்கும். யூ ஷுட் ஆல்வேஸ் பி அ கிவர். ஸோ இந்த ஒன்பது விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இந்த ஒன்பது விஷயங்கள் எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை மைண்ட் வந்து எட்டு பிளஸ் ஒன்பதாவது விஷயம்தான். ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஜாய்ஃபுல் சரண்டர், சந்தோஷமாக தோற்பது, ஒன்பதாவது வந்து வி ஷுட் பி அ கிவர். இது ரெண்டுமே பார்த்து பழகினா கூட நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஒம்பது பாயிண்ட் பார்த்தோம். ஒன்று வந்து லேக் ஆஃப் கமிட்மெண்ட்டு, ரெண்டாவது ட்ரையிங் டு சேஞ்ச் அதர்ஸ், மூணாவது ஜெலசி, நாலாவது செல்ஃப் பிட்டி, அஞ்சாவது நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆறாவது இன்கம்பேட்டிபிலிட்டி, ஏழாவது இன்டர் டிபெண்டன்ஸ், எட்டாவது ஜாய்ஃபுல் சரண்டர், நைன்த் வந்து பி எ கிவர். ஸோ இந்த ஒம்பது விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து யூ ஷுட் பி எ கிவர். நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு கொடுப்பவராக இருந்தால் அந்த நம்மளும் நல்லா இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம அப்பாக்கும் அம்மாக்கும் உடம்பு சரியில்லாமல் போனாக்க செவிலியர்கள் நர்ஸு வந்து மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்தாங்கன்னா ஒரு 15 நாளில் குணமாகுதுன்னு வச்சிங்களேன், அதே மருந்து மாத்திரையை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா வேளா வேலைக்கு கரெக்டாக அன்போடு எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு 3-4 நாளில் குணமாயிரும்.
நான் இதை சொல்லுவதுக்கு வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கூடாது. செவிலியர்களும் டாக்டரும் இல்லாமல் இந்த உலகமே நடக்காது. இந்த உலகத்தில் பாதி பேர் இறந்துருப்பாங்க, அவங்க ரெண்டு பேர் இல்லைனாக்க. பட் அது சில செவிலியர்கள் வந்து பசங்களை விட ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப அன்பாகவும் நடத்துகிறாங்க. இது இந்த கோவிட்லேயே தெரிஞ்சுக்கலாம். அவங்களாம் வந்து நடமாடும் தெய்வங்கள், அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் வந்து அந்த இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா, மாத்திரையை எடுத்து கொடுத்தீங்கன்னா மூணு நாள் எப்படி குணமாகும்னு சொல்கிறேனாக்க. நம்ம டாக்டர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு புது மருந்து கொடுப்பாரு, நம்ம மருந்து நாள் டாக்டர்கிட்ட கேட்போம், சார் இந்த மருந்து வேலை செய்யுதா சார் அப்படின்னு. அப்போ டாக்டர் என்ன சொல்வார்னா, உங்கள் பேஷண்ட்டு, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, அவங்க வந்து அந்த மருந்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்னாக்க, மருந்தை வந்து அவருடைய உடம்பு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இல்லைன்னா என்ன சொல்லுவார் டாக்டர் வந்து, அவங்க ரெண்டு பேரும் அவங்க அந்த இந்த மருந்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, உடம்பு வந்து அந்த மருந்தை ஏற்றுக்கொள்கிறதுன்ற அர்த்தம். ஸோ இந்த உடம்பு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கலாமல் இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னா, உடம்புல இருக்க லட்சக்கணக்கான செல்கள் வந்து அந்த மருந்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உடம்பு ஏற்றுக்கும். ஸோ செல்கள் எப்போ வந்து நம்ம கொடுக்குறத ஏற்றுக்கணாக்க, செல்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். இந்த செல்ஸ் ஆர் வெரி ஹாப்பி, தே வில் அக்செப்ட் வாட் எவர் வி கிவ். செல்ஸ் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாக்க, நம்மளுடைய மனசு ரொம்ப எப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்போலாம் செல்கள் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் மருந்து மாத்திரையை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட மனசு சந்தோஷமாக இருக்கும், அப்போ அப்பா அம்மாவோட செல்ஸு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் அந்த மருந்து வந்து சீக்கிரமாக வேலை செய்யுது. ஸோ மருந்தோட வீரியம் வந்து ஒன்று தான், எடுத்து கொடுப்பவருடைய டெலிவரி பாயிண்ட்டு, அந்த டச் ஆஃப் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் நான். அதுதான் வேலை செய்யும். ஸோ நம்ம நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம், நிறைய இடத்துல பண்ணுறோம். ஆனால் நம்ம பண்ணுற ஒரு சிறு தவறு என்னென்னா, எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு அந்த கொடுக்குற டெலிவரி பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஹெல்ப்பை கொடுக்குற டெலிவரி பாயிண்ட்டில் சொதப்பிடுறோம். அந்த டெலிவரி பாயிண்டில் சொதப்பக்கூடாது. தட் இஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நல்ல சமையல்காரர் வந்து நல்லா சமைச்சிட்டு அதை அழகாக அரேஞ்ச் பண்ணி அதை நீட்டாக டெலிவரி பண்ணி ஒரு சந்தோஷமாக நமக்கு வந்து பரிமாறுறாரு பாருங்கள், அதில் வந்து பாதி சந்தோஷம் வந்துடுது, பாக்கி பாதி சந்தோஷம் வந்து அவருடைய சமையலில் இருக்குது. ஸோ அந்த டெலிவரியில் வந்து நம்ம ரொம்ப சுதப்புறோம். ஒருத்தர் 5 லட்சரூபா கேட்குறாரு கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு, நம்ம கொடுத்துட்றோம். ஆனால் அதை கொடுப்போம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொதப்பினதுனால, நம்ம சொதப்பினது தான் அவங்களுடைய மைண்டில் இருக்குது. நம்ம கொடுத்த 5 லட்சரூபா அந்த மைண்டை விட்டு போயிடும். ஸோ வந்து இந்த டச் ஆஃப் கிளாஸ் இருக்கணும். நம்ம யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் அந்த ஒரு லவ், அந்த ஒரு பேஷன், நான் அன்போடு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு டெலிவரி, ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தாக்க, அந்த கொடுப்பவருக்கும் ஒரு சந்தோஷம், வாங்குவோருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுதானே சார் நமக்கு வேணும். இந்த உறவுகள் மேம்படுத்துதல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்கள், நம்மளுடைய நெருங்கிய நட்புகள் வந்து ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு தப்பாக பேசிட்டாங்க நம்மளை அப்படின்னா, நம்ம யோசிக்கிறதில் உடனே நேராக வந்து அவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு அவங்களோட மூஞ்சிக்கு நேராக கேட்குறோம். என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாம் அவர் பேசின தப்பு தானே, என்னை கேட்கறதுக்கு உரிமை இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ரைட். ஆனால் அதே நெருங்கிய சொந்தவங்க வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணாங்கன்னா, அப்பயும் நீங்கள் நேராக போய் அவங்க மூஞ்சிக்கு நேராக, நீங்கள் நல்லா பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது சொல்வதற்கு ஏன் தாமதம், அது அதுக்கு வந்து தப்பு சொல்வதற்கு வந்து உரிமை இருக்கிற மாதிரி, நல்லது பண்ணுறதுக்கு சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது இல்லையா, அந்த கடமையிலேருந்து நம்ம ஏன் தவறுறோம். ஸோ எப்பப்போலாம் நம்ம நெருங்கிய சொந்தங்கள் நமக்கு நல்லது பண்ணாங்களோ, நல்லா பேசுகிறவங்களோ, நேராக பேச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய அப்பா அம்மாலாம் சில சமயம் சொல்கிறது கேட்கலாம், எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்களா, 5 பேர், எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ தான் சம்பளம் வரும், எங்கள் அப்பா எங்களை அவ்வளோ அவ்வளோ அருமையாக வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குழந்தைங்கள்ட்டையும் பேரப்பிள்ளைகள்ட்டையும் சொல்கிறோம். கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுவது வந்து நான் வரவேற்கிறேன். ஆனால் என்னோட ஒரு சின்ன கொஸ்டின், இது உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது சொன்னீங்களா, அப்பா அம்மா உட்கார வச்சு, அம்மா பிரமாதமாக எங்களை இது பண்ணுறீங்கம்மா, எப்படி நீங்கள் இவ்வளோ டேக்கிள் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல, ஐ எம் வெரி ப்ரௌடு, வி ஆர் வெரி பிளஸ்ட் டு ஹாவ் யூ ஆஸ் அ மதர் அண்ட் ஃபாதர். அப்பா உயிரோடு இருக்கும்போது அப்பா பண்ண நல்ல விஷயத்தை அப்பாவோட மூஞ்சிக்கு நேரம் நம்ம சொல்லியிருக்கோம்மா, கண்டிப்பாக 100க்கு 90 பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. சார் சொல்லணும்னு நினச்சேன், டைம் வரல, எதுக்கு டைம் வரல, அம்மா வந்து சரியாக காப்பி கொடுக்கலனாக்கா காப்பி சரியில்லைன்னு சொல்கிறோம், காப்பி நல்லா இருந்தாக்கா காப்பி சூப்பராக இருக்குமா அப்படின்னு என்றைக்கா சொல்லியிருக்கோமா, கண்டிப்பாக சொல்லலை. ஸோ இனிமேலேருந்து ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் சொல்லுவோம். யாராவது நம்ம சுற்றங்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர் பண்ண நல்ல விஷயத்தை அவருடைய மூஞ்சிக்கு நேராக, அவருடைய முகத்துக்கு நேராக சொல்லி பழகுவோம். இந்த 9 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இந்த 9 விஷயங்கள் எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை மைண்ட் வந்து 8+9 விஷயம்தான். ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஜாய்ஃபுல் சரண்டர், சந்தோஷமாக தோற்பது. 9 வந்து வி ஷுட் பி அ கிவர்.
இது ரெண்டுமே பார்த்து பழகினா கூட நமக்கு ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பாக வெற்றி அடையலாம். உறவுகள் தொடர் கதை, உணர்வுகள் சிறு கதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே.